ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. அன்புக்கும் பாசத்திற்கும் ஒரே இறை மக்களே, ஆண்டவருடைய இறை வார்த்தை நம்முடைய வாழ்வினுடைய ஒரு பலம், ஒரு பெரிய சக்தி, ஒரு அழகான அழைப்பு. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுகின்றோம், ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு என்று. ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், பயங்கரமான பணக்காரர், வசதி படைத்தவர். ஆனால் அவருடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல், ஒரு நிறைவில்லாமல் இருந்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஒரு நாள் கடவுளும் வருகிறார். பிறகு கடவுள் வந்தோடனே அவ்வளோ மகிழ்ச்சி அவருக்கு. பிறகு தன்னை பற்றி கடவுளிடம் சொல்ல வேண்டுமே, தான் யார் என்பதை கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா என்று தன்னை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறார். கடவுளும் அப்படி பயணமாக செல்கிறார். கடவுளே, அதை தெரிந்து பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஒரு வீடு, நிறைய அந்த வீடு இங்கே வீடு இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் என்கிறார். கடவுள் அதை கேட்டுக்கொண்டு அப்படியே நடந்து சொல்கிறார். உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து, கடவுளே அது தெரிந்து பாருங்கள், ஒரு 5 ஏக்கர், அந்த 5 ஏக்கர் நிலமெல்லாம் என்னுடைய தான், தட்ஸ் மைன் என்று ரொம்ப பெருமையாக சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து, கடவுளை அதை தெரிந்து பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியில் 500 பேர் வேலை செய்கிறாங்க, அந்த ஃபேக்ட்ரி அந்த 500 பேரும் எனக்கு தான் சொந்தம் என்று தன்னை பற்றி தம்பட்டம் பெருமையாக சொல்கிறார். கடவுள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, எல்லாம் உனக்கு சொந்தம், தன்னுடைய விரலை வைத்து அவருடைய ஆன்மாவின் மேல் கைகளை வைத்து, எல்லாம் உனக்கு சொந்தம், ஆனால் உன்னுடைய ஆன்மா எனக்கு சொந்தம் என்று கடவுள் சொன்னாராம். அதை கேட்டவுடன் இந்த பணக்காரர் வருத்தத்தோடு சென்று விட்டாராம். ஒரு நிகழ்வு, ஒரு கதை. இந்த நாளுடைய நற்செய்தி நாம் எடுத்துக்கொள்ள ரொம்ப அழகான இது, இந்த கதையோடு ஒட்டிய ஒரு செயல்பாடு தான். செல்வரான இளைஞர், பணக்காரரான இளைஞர், அவருக்குள்ளாக சில குழப்பங்கள், வசதி இருந்தது, பணம் இருந்தது, படபலம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவருக்குள்ளாக ஒரு நிறைவில்லை, நிம்மதி இல்லை, பல தேடல்கள், பல குழப்பங்கள், பல கேள்விகள். ஆனால் அவருக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது. நீட்ஸ் எ கவுன்சிலிங், ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது. தட்ஸ் எ குட் சாய்ஸ். அவர் யாரை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கிறார், இயேசுவை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கிறார். ஆகையால் தன்னுடைய குழப்பத்திற்கு, தன்னுடைய கேள்விக்கு, தன்னுடைய நிறைவில்லாத தன்மைக்கு, நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கைக்கு, முழுமை இல்லாத வாழ்க்கைக்கு இயேசுவிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்கிறார். தட்ஸ் எ குட் சாய்ஸ். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசகர், வியத்தக ஆலோசகர், ஆலோசகர்களுக்கெல்லாம் ஆலோசகர் இயேசுதான். அவரிடத்தில் சென்று ஒரு அந்த கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி அது? கடவுளே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும்? அடிப்படையான கேள்வி. நிலைவாழ்வு அல்லது விண்ணகத்திற்கு அல்லது மோட்ச பாக்கியத்திற்கு அல்லது உம்மிடம் வந்து சேர்ந்த என்னெல்லாம் இந்த உலகத்தில் நன்மைகளை செய்ய வேண்டும். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்வார், வாட் இஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு தான் தெரியுமே, கட்டளைகளை கடைபிடிக்க, ஃபாலோ த கமாண்ட்மெண்ட்ஸ். அந்த கட்டளைகள் எல்லாம் என்ன என்று கேட்கிற கடவுள் அதை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆகையால் தாய் தந்தையை மதித்து நட, கொலை செய்யாது, விபச்சாரம் செய்யாது, பிறகு பொய் சாட்சி சொல்ல. ஆண்டவர், இதெல்லாம் நான் செய்கிறேனே, இன்னும் கூடுதலாக நீ உன்னை அன்பு செய்து கொள்ள உன்னை அயலார், அதெல்லாம் நான் செய்கிறேன் ஆண்டவரே, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைபாடு இருக்கிறது? தட்ஸ் எ பியூட்டிஃபுல் க்வெஸ்சன். இன்னும் என்னிடத்தில் என்ன குறைபாடு இருக்குது? ஸ்டில் வாட் இஸ் லேக்கிங் இன் மீ? இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பலாமே, இந்த கேள்வியை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்க, நானும் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். வாட் இஸ் லேக்கிங் இன் மீ? என்னிடத்தில் என்ன குறைபாடு இருக்கிறது? ஏன் மனசுக்குள்ள கவலைகள், ஏன் மனசுக்குள்ள சஞ்சலங்கள், ஏன் மனசுக்குள்ள ஒரு வகையான தேடல்கள், ஏன் மனசுக்குள்ள ஒரு போராட்டங்கள், ஏன் மனசுக்குள்ள சில விஷயங்கள் நமக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கின்றோம்? அப்போ என்னிடம் என்ன குறைபாடு இருக்கிறது? தட் வாஸ் க்வெஸ்சன் ஆஸ்ட் பை த யங் மேன் டு த ஜீசஸ் த மாஸ்டர். என்னிடம் என்ன குறைபாடு இருக்கிறது? ஏன் நான் நிறைவாக இருக்க என்னால் முடியவில்லை? அப்போ தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார், எல்லாம் இருந்தும் உன்னிடம் மிகப்பெரிய குறைபாடு த அட்டாச்மெண்ட், த அட்டாச்மெண்ட் ஆன் மணி, த அட்டாச்மெண்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி, த அட்டாச்மெண்ட் ஆன் சம்திங் எல்ஸ். ஆகையால் உன்னிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். முக வாட்டத்தோடு அவர் சென்று விடுகிறார். ஸோ இன்றைய நாளில் நம்ம 2 கேள்விகளை நமக்குள்ளாக எழுப்பலாம். முதலில், நிலை வாழ்வை பெற என்ன நன்மைகளை, எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் இயேசுக்கு பிடித்தார்போல். அடுத்த கேள்வி, என்னிடத்தில் என்ன குறைபாடு இருக்கிறது? வாட் இஸ் லேக்கிங் இன் மீ? கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னிடத்தில் என்ன குறைபாடு, அந்த குறைபாடு என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், நிறைவு, மகிழ்வு, மன நிம்மதி நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமாக. இந்த கேள்வியோடு பதிலை தேட உங்கள் வாழ்க்கையில் புறப்படுங்கள் என்பதுதான் அழைக்கின்றேன். வாட் இஸ் தட் க்வெஸ்சன்? என்னிடம் என்ன குறைபாடு இருக்கிறது? வாட் இஸ் லேக்கிங் இன் மீ?
என்னுடைய மகிழ்ச்சிக்கும் மனநிம்மதிக்கும் தடையாக இருப்பது என்ன என்று நாம் தேடுவோம், பதிலை கண்டுபிடிப்போம். கடவுள் நமக்கு உடனிருந்து நிறைவாய் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.